ஹாய் ஹலோ சலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோம் டூர் கேட்டவங்களுக்கு வந்து அடுத்து நாளைக்கு வந்து ஹோம் டூர் தான் எடுக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கிளப்பலாம். நான் எப்படி சாமி கும்பிட்ருக்கேங்கிறத பற்றி தான் ஒரு குட்டி குட்டி கிளிப் எடுத்து போட்டிருக்கேன், டைம் இருந்தால் பாருங்கள். இதுதான் வீட்டோட வாசல். இங்கே போட்ட கோலம் இன்னும் காயில் பச்சரிசி மாவு கோலம். இது வந்து குலசை முத்தாரம்மன். இந்த ஊர் சைடில் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் நான் போட்ட கோலம் இன்னும் காயில் வீட்டுக்குள்ளே இறப்பா. இது நான் செஞ்ச மோதகம், இது பாயாசம், சக்கரை பொங்கல், ரெண்டில் எதனாலும் சொல்லிக்கலாம். பூஜை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நான் இதை பண்ணுறேன். நான் வந்து எப்போ சாமி கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டு வெளியே வாசலை பக்கம் நின்றுட்டு குலதெய்வங்கள் பேரெல்லாம் சொல்லி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவேன். அது எப்போதும் நான் வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிறது தான். எப்போதுமே நீங்களும் இதை மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. நம்ம குலதெய்வங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே இருக்கிற சாமி எல்லாருக்கும் பூஜை பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு விதமாக வந்து எப்போதும் பண்ணிகிட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து வீடியோலையும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து குட்டியாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் பத்தி காமிச்சிட்டு அப்புறம் சாம்பிராணி காமிச்சிட்டு அப்புறம் சூடம்னா கற்பூரம். எங்கள் ஊர் பேச்சு நிறைய பேருக்கு புரியாமையும் இருக்கலாம், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க புரிய மாட்டேங்குது, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளோட சேனல். என்னோடய ட்ரீமே வந்து பூஜை ரூமும் தனியாக கட்டணும், தனியானா வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூம்னே அது ஒரு ரூமாக குட்டியாக அழகாக ஒரு பிளான் என்கிட்ட இருக்குது, அது மாதிரியே கட்டணும். ட்ரீம் ஹவுஸ், கனவு இல்லம், அது கூடிய சீக்கிரம் கட்டணும், கடவுளோட அருளோட கட்டணும். அப்புறம் பூஜை ரூமும் செமையாக பண்ணணும்ட்டு இருக்கேன். அடுத்தடுத்து என் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, நேரடியாகவும் கேட்பாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான். எப்படி நீ மட்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருக்க எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் வந்து பழகி போச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பழகிட்டனாலே அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய தாங்க முடியாத பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கி அது பெருசாக தெரியும். ஒரு நைட்டு விட்டு பாருங்களேன், நைட்டு தூங்கி எழுந்து காலைல பாருங்கள் திரும்ப குறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் பாருங்கள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கும். அது மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போட்டு பாருங்கள், அது சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கழித்து நினச்சி பார்த்தா இதுக்காக நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக நினைக்காமல், எனக்கெல்லாம் கஷ்டம் வந்தால் ஒன்று கோயிலுக்கு போயிடுவேன் முக்கியமாக, அப்புறம் வந்து ஷாப்பிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எது வாங்குறனோ இல்லையோ சும்மையாவது சுற்றிட்டுருப்பேன். இந்த மாதிரி ரொம்ப மனசு இதாக இருந்தால் மைண்டு சரியில்லைன்னா அப்படி தான் பண்ணுவேன். நம்ம சாமியை கும்பிட்டு நல்லதே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நடக்குது எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு அந்த தீய எண்ணங்கள்லாம் விட்டுட்டு நல்ல மாதிரி நம்ம மனசில் நல்ல எண்ணங்களை நினச்சிட்டு இருந்தால் நமக்கு நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். இது உண்மை தானே. நீங்களும் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சியூ, குட் நைட்.